அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான சகோதர சகோதரிகள், திருவள்ளுவர் அருளிய ஞானவெட்டியான் என்கிற நூலை பாதியிலேயே நிறுத்திவிட்டீர்கள். அதிலே உள்ள மற்ற பாடல்களையும் வாசித்து வழங்குங்கள் என்று கேட்டிருந்தார்கள். நின்ற நாட்களாக இதை தவிர்த்து வந்தேன். காரணம், திருவள்ளுவநாயனார் தனக்கு ஏற்பட்ட அவமரியாதை குறித்து ஏராளமான பாடல்களிலே வருத்தத்தை தெரிவித்தும் சிலரை சாடியும் பேசியிருந்தார். அது கேட்பவர்களுடைய மனத்திற்கு வருத்தத்தை கொடுக்கும் என்கிற காரணத்தால் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கருதி திருவள்ளுவநாயனாருடைய ஞானவெட்டியானுடைய மற்ற பாடல்களை வாசிக்காது இருந்தேன். தற்போது சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த பாடல்களிலே ஓரளவு வாசிக்கக்கூடும் என்கிற சாத்தியக்கூறு உள்ள பாடல்களை தெரிந்தெடுத்து மறுபடியும் உங்கள் பார்வைக்காக படைக்கிறேன். ஏற்கனவே திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞானவெட்டியானிலே 22 பதிவுகளை செய்திருக்கிறேன். இன்றைய இந்த பதிவு 23வது பதிவாக வருகிறது. வளர்ந்தருளும் புவிதனிலும் ஆண்டே கேளீர், வளமாகும் வித்து இல்லா விளைவு உண்டாகி, தளர்ந்து அதித அஞ்சூறுவாய் ஆணியாகி, சர்வலோகங்களுக்கு தானு ஆகி, தெளிந்து எழுந்த அண்டபிண்டம் கண்டமாகி, ஜகத்தில் உள்ள ஜீவசந்து செழிக்கத்தானும், குளிர்ந்து அருளும் ஆதார கமலமாகி, கொண்டு நின்ற சுழிமுனையாம் மகமேறு ஆமே. சுழிமுனை என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தை மகமேறு என்று குறிப்பிடுகிறார். இது என்ன புதியது ஒரு வார்த்தை மகமேறு என்று கேட்டால், இமயமலை கூட்டத்திற்கு இந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இமயம், அதற்கடுத்து கார்கூடகம், அதற்கடுத்து ஏமகூடம், அதற்கடுத்து மகமேறுகிரி என்கிற பர்வதம், இப்படியாக இமயத்திலே இப்படிப்பட்ட மலைகள் இருக்கின்றன. இந்த மகமேறு என்கிற பர்வதத்திலே எம்பெருமான் ஈசன் இருப்பதாகவும் பொதுவாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த மகமேறு என்று சொல்லப்பட்டது ஏதோ இமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையிலே ஈசன் இருக்கிறான், அந்த ஈசனை வழிபடுவதற்கு தேவையான வழிபாட்டு முறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சிலர் ஏமாற்றி வருகிறார்கள். அப்படி இல்லை, இந்த மகமேறு என்று அழைக்கப்பட்டது மனிதனின் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சுழிமுனைதான் என்று இங்கே திருவள்ளுவநாயனார் உறுதிபடச் சொல்லுகிறார். வளர்ந்து நாளுக்கு நாள் உயிர் குளங்கள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே விதையில்லாமல் விளைவாகக்கூடியது என்று எதுவுமே இல்லை. எல்லாமே வித்து இல்லாது உருவாகாது. 5 உருவங்களாய், அதாவது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதே சகல உயிர்களும். அது மட்டுமல்ல, உயிர்கள் வாழப்பக்கதாக இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களிலுமே கூட இந்த 5 பூதங்களின் அடிப்படையிலேயே சிருஷ்டி என்பது நடக்கிறது. அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலே இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு கண்டத்திலே கவனத்தை வைத்து பார்க்க வேண்டும். கண்டம் என்கிற அண்ணாக்கு பாதையிலே யோகசாதனத்திலே அமர்ந்திருந்து வாசி கொண்டு தீ மூட்டி பார்க்கக்கூடிய ஒரு யோகி 6 ஆதாரங்களை கண்டறிகிறான். அந்த ஆதார கமலங்களை, 6 ஆதாரங்களை கடந்து காணப்படக்கூடிய சகஸ்திரதலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனுடைய அந்த நிலையிலே நின்று பார்க்க வேண்டும் என்றால், அதற்கெல்லாம் ஆதாரமாக தொடக்கமாக இருப்பது என்னவோ சுழிமுனை என்கிற ஸ்தானம்தான். அந்த சுழிமுனை என்கிற ஸ்தானத்தைத்தான் மகமேறு என்று குறிக்க வேண்டும், மகாமேறு என்று குறிக்க வேண்டும். அதன்றியும் இமயமலையிலே இருக்கக்கூடிய ஒரு மலையை மகமேறு என்று குறிக்கக்கூடாது என்று இங்கே திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். ஓங்காரம் ஆவதுவும் மகமேறாகும், உதித்து நின்ற பர்வதத்தைச் சுற்றிமேவும், நீங்க அறிது அசையாத கிரிதான் உண்டு, நினைவு அறனும் ஏதெனவே ஆண்டே கேளீர், ஆங்கார அகரமுடன் உகரம் 2, மறுவி நின்ற நகரமுடன் மகாரத்தோடு, பாங்கான சிகரமுடன் பகாரம் 2, பரிவான யகாரமதால் அக்ஷரம் உண்டாச்சே. அக்ஷரம் என்றால் நாசமில்லாதது என்று பொருள். க்ஷரம் என்றால் நாசமடைவது, அக்ஷரம் என்றால் நாசமடையாதது. நாசமடையாத ஒன்று இருக்கிறது என்றால் அது ஜீவன்தான். ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த மற்ற எல்லாமே நாசமடையக்கூடியது, அதாவது அழியக்கூடியது. ஆனால் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது.
அந்த வகையிலே இந்த மகாமேரு பர்வதம் என்பது எப்படி உருவாகியிருக்கிறது என்றால், மூன்று புள்ளிகளால் இணைக்கப்பட்டு உருவாகியிருக்கிறது. இதை அசையாத கிரி, அசையாத மலை என்றும் குறிப்பிடக்கூடும். இதிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன. அகாரம், உகாரம் மற்றும் மகாரம் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்றும் இருக்கின்றன. இவையெல்லாம் நிற்பதற்கு நகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய பூமி, அதாவது நிலம் என்கிற பஞ்சபூதம் தேவையாகிறது. அந்த நிலம் என்பது நம்முடைய உடலாக இருக்கிறது. வகாரம் என்பது காற்று, சிகாரம் என்பது காற்றை கொண்டு எழுப்ப வேண்டிய கனல். ஆக இந்த ஐந்து எழுத்துக்களும் யகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிரசாகி ஆகாயத்திற்குள்ளே அடக்கமாகி இருக்கின்றன. சிரசாகி ஆகாயத்திற்குள்ளே மீதியாகிய ஐந்து பூதங்களுடைய தொடர்புகளாக இருக்கக்கூடிய மற்ற நான்கு பூதங்களும் ஒருங்கே இணைந்து அமைந்திருப்பது சகல உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கிறது. அந்த வகையிலே மனிதனுடைய சிரசாகி ஆகாயத்திலே நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய ஜீவன் என்பதை சென்றடைவதற்கு தேவையான முதற்படியாக, முதற் பாதையாக வாசற்கதவாக இருப்பது சுழுமுனை என்கிற கதவு. அந்த சுழுமுனை என்கிற ஸ்தானத்தைத்தான் மகமேறு அல்லது மகாமேறு என்று குறிப்பிட வேண்டும். கூறுகின்ற அக்ஷரமும் அஷ்டவெற்பாய், கொள்கிறதோ சுழிமுனைதான் மகமேயாகும். மேறு என்னும் எழுந்த நுனி முனையிலேதான் விரிவியதில் உன் சிவசிங்காதனத்தின் மீதில் சீர்கொண்ட பார்வதியும் சிவனும் அங்கே ஜகம் தழைக்க எழுந்தருளி இருப்பர் ஒக்க பேரொக்க இருவரும் தான் இருந்த வீட்டில் பேசுகிறேன் என மூன்றும் ஒன்றாச்சாண்டே. இந்த மூன்றுதான் இங்கே ஒன்றாக இருந்து இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. சிவசக்தியின் சேர்க்கை என்பது சிவம் என்கிற ஜீவன், சக்தி என்கிற ஜீவசக்தியாகிய வாயு, இந்த இரண்டின் சேர்க்கை என்பதும் கீழே இறங்கி வந்து சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற மூன்றாக பிரிகிறது. சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. சிவசக்தி சேர்க்கை என்பது ஜீவனிலும் இந்த உடலோடும் கலந்திருக்கிறது. இப்படித்தான் சிவமும் சக்தியும் மகாமேறு என்று அழைக்கப்பட்ட பர்வதத்திலே இருக்கிறார்கள் அல்லாது இமயத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலைக்குன்றிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று கருதி இருப்பது தவறான செயலாகும் என்று இங்கே திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். பார்வதி சிவன் என்று அழைக்கப்பட்டதெல்லாம் ஜீவனையும் ஜீவசக்தியாகி வாயுவைத்தான் குறிக்குமே அல்லாது வேறல்ல. எனவே இவை யாவற்றுக்கும் வாசற்கதவாக இருக்கக்கூடிய சுழுமுனை என்பதுதான் ஒரு யோகி அறிய வேண்டிய முதல் நிலையாகிறது. இந்த சுழுமுனை என்று சொல்லப்பட்ட ஸ்தானத்திலே எவர் ஒருவர் மனதை நிலைநிறுத்தி வாசி பயில்கிறாரோ அவர் நிச்சயமாக முத்தி மோட்சத்தை பெறுவார் என்பதே கருத்தாகிறது. மூன்று பதி ஏதென்றால் உணரக் கேளீர், முதல் மேலும் அடியினிலும் நடுவில் தானும் வேன்று மகா மேருவும் தான் முடியில்லாதல் விதமாக எழுந்து நிற்கும் அமன் மேலாக தோன்றி நிற்கும் கைலாசம் இதுதான் என்று தொடர்ந்து நிற்பார் ஈஸ்வரன் ஈஸ்வரையும் தானாய் தூண்டி முடியாத ஒளிப்பிரகாசத்தை சொல்லுகிறேன் உலகெங்கும் சுபஸ்தம் ஆண்டே. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல உயிர்களும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. ஜீவஜோதியின் அடிப்படையிலே அனைத்தும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ஜீவஜோதி என்பது எது என்று கேட்டால் மூன்று பதிகள், அதாவது மூன்று நிலைகள், சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்று அழைக்கப்பட்டவை. இந்த சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் இந்த சுழுமுனை மையத்திலே சங்கமமாகின்றன. அப்படி சங்கமமாகிய போது அங்கே ஜீவசக்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பிரசவிக்கப்படுகிறது. இதுதான் மகாமேறு என்று அழைக்கப்பட்ட முனியிலே நடக்கக்கூடிய காரியமாகிறது. இதுதான் கைலாயம். இந்த சிரசருக்குத்தான் கைலாயம் என்று பெயர். இங்கேதான் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் தொடர்ந்து சங்கமித்து இந்த உலகத்திற்கான சிருஷ்டிகளை செய்து வருகிறார்கள். எப்படி பார்த்தாலும், எத்தனை மாற்றியமைத்தாலும் இந்த ஒளிப்பிரகாசத்தை யாராலும் மாற்றியமைக்க முடியாது. இந்த உலகெல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருப்பது இந்த சந்திரகலை, சூரியகலையினுடைய இணைப்பினால் உண்டான சுழுமுனையின் வெப்பம் காரணமாகவே. உயிர்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பது இந்த சுழுமுனை என்று சொல்லப்பட்ட தத்துவத்தின் அடிப்படையிலேயே. சுழுமுனை தத்துவத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஜீவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜீவனும் ஜீவனுடைய இணையாக இருந்த ஜீவசக்தியாகிய வாயுவும் தான் சகல உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அப்படியிருக்க இமயமலையிலே ஒரு மலைக்குன்று என்பது மகாமேறு என்று அழைக்கப்படுவதும், அங்கே ஈஸ்வரன் ஈஸ்வரி தங்கியிருக்கிறார்கள், அவர்கள் கடவுளர்கள் என்று சொல்லியிருப்பதும் அவசியமற்ற வாதம். அவரவர் சிரத்திற்குள்ளே தான் இது அமைந்திருக்கிறது. சிரசாகிய கைலாயத்திலே
ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயு என்கிற ஈஸ்வரனும் ஈஸ்வரையும் குடியிருந்து சகல உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். புறத்தில் எங்கோ இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று திருவள்ளுவநாயனார் உலகத்தோருக்கு உரக்கச் சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே திருவள்ளுவநாயனாரின் மற்ற பாடல்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.